Hi, this is Santosh. Welcome to English Abaca. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 12 இங்கிலீஷ் Flamingo Bookல இருக்கக்கூடிய 6th போமான ஆன் ஜெனிஃபர்ஸ் டைகர்ஸ் தான் பார்க்க போறோம், which was written by Adrian Rich. இந்த போமோடைய முக்கியமான கான்செப்ட் என்னன்னா மேல் டாமினேஷன். இந்த உலகத்துல வாழக்கூடிய நிறைய உமன்ஸ், அதாவது மேரிட் உமன்ஸ், அவங்க வீட்டுல வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு ஒரு ஹோம் மேக்கரா மட்டும் தான் இருக்காங்களே தவிர அவங்களுடைய ட்ரீம்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க போறது கிடையாது. ஸோ வீட்டுல ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி அவங்க ஹஸ்பண்டோடைய டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ற ஒருத்தவங்களை மட்டும் தான் இருக்காங்கன்றத சொல்றாங்க. ஸோ இந்த போம்ல நம்ம ஆட்ரியன் ரிச் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆன் ஜெனிஃபர் அவங்க மூலியமா, அவங்கள சொல்றது மூலியமா, அதாவது மேரேஜ் ஆன பெண்கள் அவங்களுடைய இன்னர் டிசையர் என்னவா இருக்கும் இந்த அபியூசிவ் மேரேஜ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த பேட்ரியார்கல் சொசைட்டில இருந்து தப்பிக்கிறதுக்குன்றத சொல்றாங்க. பேட்ரியார்கல் சொசைட்டினா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த ஒரு சொசைட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மேலுக்கு தான், மேல் சொல்றத மட்டும்தான் கேட்கணும்ன்ற மாதிரி தான் இந்த ஒரு சொசைட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த போம்ல சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, போமுடைய கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தரை பத்தி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஆன் ஜெனிஃபர்ஸ் டைகர் வாஸ் ரிட்டன் பை Adrian Rich. She was born in 1929 and died in 2012. இவங்க ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் போயட், எஸ்ஏஸ்ட் அண்ட் ஃபெமினிஸ்ட். இவங்க 20th சென்ச்சுரியில ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு போயட்னு சொல்றாங்க. இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேரிடான உமன் அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் ஃபீல் பண்றாங்க, ஃபேஸ் பண்றாங்கன்றத மட்டும்தான் இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ல சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, நம்ம வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் ஸ்டோரி, ஓவரால் மூவி மாதிரி இந்த கான்செப்டை பார்த்துடலாம். ஆன் ஜெனிஃபர்ஸ் டைகர்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா ஆன் ஜெனிஃபர் இது என்னவா ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் ஜெனிஃபர் வந்து இந்த உமன் சொசைட்டி கல்யாணமாகி கஷ்டப்படக்கூடிய பெண்களை இந்த ஆன் ஜெனிஃபராக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. சரி வாங்க, அப்படி ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம். நம்ம ஸ்டோரியில் நம்ம ஆன் ஜெனிஃபர் ஒரு கிளாத்ல எம்ப்ராய்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எம்ப்ராய்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைகர் ஃபியர்லெஸ்ஸாக அந்த காட்டில் நடந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. அந்த டைகரோட போஸ்டர் பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா, ஃபியர்லெஸ்ஸா, தைரியமா அந்த காட்டுல வந்து ஒரு ஃப்ரீ சிட்டிசன் மாதிரி அந்த காட்டுல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி அவங்க வந்து எம்ப்ராய்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இந்த டிராயிங்க வந்து எம்ப்ராய்டர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, she is living a life of submissiveness to her husband's command. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் என்னென்னலாம் சொல்றாரோ அந்த கமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் மட்டும்தான் இருக்காங்களே தவிர இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவங்க வாழவே கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு சப்மிசிவ் டாமினேட்டட் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால இவங்க எப்பவுமே அவங்க ஹஸ்பண்டை பார்த்து பயந்துட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய எம்ப்ராய்டரிங் அந்த பிக்சர் அந்த டைகரை பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ்ஸாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, தைரியமாக அதோடைய நினச்சதை செய்கிற மாதிரி காட்டுக்குள்ளே தைரியமாக நடந்து போகுது. ஸோ அந்த ஃபியர்லெஸ்னஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து அந்த டைகரை எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஃபுல்லாக இந்த கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன் ஜெனிஃபர்ஸ் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நடுங்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த எம்ப்ராய்டரி போடும்பொழுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க இன்னும் பயந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஓல்டான உமன் தான், ரொம்ப வயசு அதிகமாக ஆன உமன் தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க இன்னுமே பயந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் எந்த ஒர்க்கும் பண்ணுறது பிடிக்காது இவங்க எப்போவுமே அவங்களுடைய ஃப்ரீடத்தை அவங்க என்ஜாய் பண்ணதே கிடையாது அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதை அவங்க அதை செஞ்சதே கிடையாது அந்த எம்ப்ராய்டரி போடுறது கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் செஞ்சிட்ருக்காங்க அதனால தான் அவங்க கை ரொம்ப நடுங்கிட்டே இருக்குது அவங்க கல்யாணமானதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பே
தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுடைய ரொம்ப ரொம்ப கசப்பான நினைவுகள் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ரிங்கை பார்க்கும்பொழுதுலாம் இவங்க வந்து இவங்க ஹஸ்பண்டுக்கு தான் இவங்க சொந்தம், இவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்களுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாருன்றதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கான் அந்த ரிங்கு. அதே மாதிரி இந்த மேரேஜ் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டனை மட்டும்தான் கொடுக்குது, ரொம்ப கஷ்டமான நினைவுகளை தான் கொடுக்குது. இவங்க சாகிற வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும்ன்றதை அவங்க சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் ஸ்டாண்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முன்னாடி வந்து இறந்து போனால் தான் இது முடியும்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ தேர்ட் ஸ்டாண்டாவில் ஈவன் ஆஃப்டர் ஹர் டெத்
அதாவது இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஹேண்டில் அந்த ரிங் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து இவங்க எஸ்கேப் ஆகவே முடியாது, இதிலேருந்து இவங்க தப்பிக்கவே முடியாதுன்றதையும் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் இந்த ரிங் அவங்க கையில் இருக்கிறதால அவங்க அந்த நினைவுகள், அந்த கையில் அந்த ரிங்கை பார்க்கும்பொழுது இல்லை அந்த கையில் அவங்க ரிங் இருக்கும்பொழுது அவங்க வாழ்க்கையில் நடந்த கசப்பான நினைவுகளை மட்டுமே தான் திரும்ப 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 ஞாபகம் வந்துட்டே இருக்கும்ன்றதையும் அவங்க நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்னதான் இந்த மாதிரி ஒரு சப்மிசிவ் லைஃப் வாழ்ந்திருந்தாலுமே இவங்க எம்ப்ராய்டர் பண்ண அந்த டைகர்ஸ் மூலமா இவங்களால ஒரு சந்தோஷமான ஃப்ரீயா ஃபியர்லெஸ்ஸான வாழ்க்கையை அந்த தாட்லே வாழ முடியும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அது எப்படின்னா, இவங்களுடைய டிசையர் என்ன, ஃப்ரீடம் வேணும், ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணுன்றது. அந்த ஃப்ரீடம் வேணும், ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணுன்றத இந்த டைகருடைய எம்ப்ராய்டிங் அந்த பிக்சர் மூலயமா, அந்த டைகருடைய தாட் மூலயமா இவங்களால ஃப்ரீடமாகவும் ஃபியர்லெஸ்ஸாகவும் வாழ்ந்துட முடியும் அப்படின்றத அவங்க சொல்லி இந்த போமம் முடிக்கிறாங்க. சரி வாங்க லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துடலாம். ஆண்ட் ஜெனிஃபர்ஸ் டைகர்ஸ். ஆண்ட் ஜெனிஃபர்ஸ் டைகர்ஸ் பிரான்ஸ் அக்ராஸ் அ ஸ்க்ரீன். Bright topaz denizens of a world of green. They do not fear the men beneath the tree, the pays in sleek chivalric certainty. பிரான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக் ஆர் மூவ் அரவுண்ட் வித் ஹை ஸ்ப்ரிங்கிங் ஸ்டெப்ஸ். அதாவது டைகர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அக்ராஸ் அ ஸ்க்ரீன் ஒரு சீதர மாதிரி ஒரு நிலையில தான் இருக்குன்றாங்க. ஒரு கால் வந்து ஸ்லோவாக எடுத்து வைக்கும் பார்த்தீங்களா, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் வந்து பிரான்ஸ் அக்ராஸ் அ ஸ்க்ரீன். அவங்க இந்த மாதிரி பிரான்ஸ் அக்ராஸ் அ ஸ்க்ரீன்றது எழுதுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைகர் படுத்துட்டு இருக்கும்போதோ இல்லை தூங்கும்போதோ அது வந்து அந்த மாதிரி ஒரு தைரியமான நிலையில இருக்காது. இவங்க ஏன் இந்த மாதிரி நிலையை எழுதியிருக்காங்கன்னா, தைரியமாகவும் ஃபியர்லெஸ் கிடைக்கும். அந்த இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஓன் ரூல்ஸ் தான், அது வந்து அதோடைய சிட்டிசன், அந்த இடத்தோடைய சிட்டிசன் மாதிரி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைகர் தைரியமாக இருக்கும் சொல்லுவாங்க. ஸ்லீக் எலகண்ட், ஒரு சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் சிவால்ரிக். சிவால்ரிக்னா பீயிங் கார்டியர்ஸ் எஸ்பெஷலி டு உமன் அண்ட் அன் ஆக்ட் ஆஃப் எ ஜென்டல்மேன். சரி வாங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் போயிடலாம். த போயட் இஸ் டாக்கிங் அபவுட் அ லேடி ஹோம் ஷி அட்ரஸஸ் ஆஸ் ஆண்ட் ஜெனிஃபர். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடியை பற்றி இந்த போயட் பேசுறாங்க. அதாவது அவங்க நேம் ஆண்ட் ஜெனிஃபர். ஷி இஸ் எம்ப்ராய்டரிங் அ பீஸ் ஆஃப் கிளாத். இட் குட் பி அ டேபிள் கிளாத் ஆர் வால் ஹேங்கிங். அவங்க வந்து ஒரு கிளாத்ல எம்ப்ராய்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு டேபிள் கிளாத் தான் இருக்கலாம், இல்லை ஒரு வால் ஹேங்கிங், செவுத்துல மாட்டக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங்காக இருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. த பேட்டர்ன் ஷோஸ் டைகர் ஹூம் ஆர் மூவிங் அண்ட் ஜம்பிங் ஆல் அரவுண்ட் ஓவர் த ஃபேப்ரிக். அந்த எம்ப்ராய்டிங்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைகர் மூவ் ஆயிட்டு ஜம்ப் பண்ணிட்டு ஒரு சுகந்திரமா காட்டில் திரியற மாதிரி அவங்க எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் பிரைட் எல்லோ இன் கலர் லைக் த கலர் ஆஃப் தி டோபாஸ் ஸ்டோன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெட்டஃபர். இவங்க அவங்களுடைய அந்த டைகருடைய கலரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டொப்பாஸ் ஸ்டோன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. டொப்பாஸ் ஸ்டோன்னா வந்து வைரக்கல், ரொம்ப மினுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைரக்கல் கூட இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், த க்ரீன் ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட் இஸ் ரெப்ரசன்ட்ஸ் தேர் ஹோம். ஸோ இந்த க்ரீன் ஃபாரஸ்ட்டை வந்து இவங்க வீடாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தே ஆர் த ப்ரவுட் அண்ட் ஃபியர்லெஸ் சிட்டிசன் ஆஃப் த ஃபாரஸ்ட். டைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர்லெஸ் சிட்டிசனாக தான் இருக்கும், அதாவது ஃபாரஸ்ட்ன்றது அதோடைய பிளேஸ். ஹியர் இஸ் அ கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஆண்ட் ஜெனிஃபர் அண்ட் ஆர் டைகர்ஸ். The tiger are fearless, but this lady who is embroidering, she is afraid of her husband. So idhula ipoda rendu contrast kaatraanga. Indha tiger avanga varanja tiger kum avangalukkum enna vyathyasam paathinga, tiger vandu fearless ah irukku, bayapadama irukku. Aanal indha lady, the aunt Jennifer indravanga vandu paathinga avanga husband ku rombave bayapadraanga. Seri idhu dhaan indha first stanza la irukkakoodiya mukkiyamaana concept. Idhula use pannirukkakoodiya literary device rhyming scheme paathinga a b b. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனாபோரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாபோரானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் சேம் வேர்ட் இன் டூ கன்ஸ்ட்ரக்டிவ் லைன்ஸ். நீங்கள் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனில் பார்த்தீங்கன்னா, தே டு நாட் ஃபியர் த பேஸ் இன் ஸ்லீக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் லைன்ஸில் ஒரே வேர்ட் யூஸ் பண்ணியிருந்ததுனா அதை வந்து ஆனாபோரான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டஃபர் வந்து இந்த பிரைட் டொபாஸ் ஸ்டோனை வந்து நம்மளுடைய எல்லோ கலர் ஆஃப் த டைகர் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸா, ஆண்ட் ஜெனிஃபர்ஸ் ஃபிங்கர் ஃப்ளட்டரிங் த்ரூ ஆர் வூல் ஃபைன் ஈவன் தி ஐவரி நீடல் ஹார்ட் டு புல். த
The massive weight of uncle's wedding band sits heavily upon Aunt Jennifer's hand. Fluttering na enna pathinga to move in a quick irregular motion. Adhaavadhu kai shake aayite irukum pathingala aadite irukirathu. Adha da solranga. So in the stanza la enna solranga nu pathinga the first line la vandu the lady's finger are trembling with the fear of her husband. So ivanga vandu avanga husband ku bayapadradha da avanga kai nadingite irukku and the embroider pannumbodhu avanga kai nadingite irukku nu solranga. She is pursuing her hobby in her free time but probably she is still afraid of her husband who could scold her. இவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல தான் அவங்களுடைய ஹாபி அதாவது எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை. ஆனா இருந்தாலுமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாரோ சொல்லிட்டு பயப்படுறாங்க. Her finger are so tired of working endlessly all her life. அவங்களுடைய கைகள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயராக இருக்கு. ஏன்னா அவங்க எப்போவுமே வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்காக. த நீடில் இஸ் ஆல்சோ ஹெவி ஃபார் ஆர் டு புல் அவுட் ஆஃப் த கிளாத். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமில் ரொம்ப முக்கியமான லைன். அந்த நீடில் அந்த ஐவரி நீடலை அவங்க இழுக்கும்போது ரொம்பவே ஒரு ஹெவியாக இருக்கான். ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா த வேர்ட்ஸ் uncle's wedding band as the band was bought by her husband it is still today the lady is depend on her husband அப்படினு சொல்றாங்க. அந்த ரிங் அவங்க போட்டுக்க கையில போட்டுக்க கூடிய ரிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பர்டன கொடுக்குது. நீங்க இதல செகண்ட் பாத்தீங்கன்னா the massive weight ன்ற வார்த்தை கொடுத்துட்டாங்கல அது வந்து hyperbole. அதாவது ஹைப்பர் போல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி சொல்றது, எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றது. அது போயட்டிக் டிவைஸ் ஹைப்பர் போல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கையில் போட்டிருக்கக்கூடிய மோதிரம் அவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்றாங்க. இதில் வெயிட்டுன்றத வந்து டைரக்ட் வெயிட்டை சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 grams தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஒரு 5 to 500 kilos இருக்க மாதிரி நமக்கு மிகைப்படுத்தி சொல்றாங்க. ஹைப்பர் போல் யூஸ் பண்ணுறாங்க போயட்டிக் டிவைசஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பேர்டனாக இருக்குது அவங்களுக்கு அந்த மேரிட் லைஃப். அந்த ரிங் பார்க்கும்பொழுதெல்லாம் அந்த ரிங்கு கையில் இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய கனவுகளை நோக்கி அவங்க போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றத நமக்கு சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ஸ் ஹெவிலி அப்பான் ஆன் ஜெனிஃபர்ஸ் ஹேண்ட். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா சிட்ஸ் ஹெவிலி இந்த வந்து ஒரு மோதிரம் வந்து உட்காராது. இதுக்கு ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுத்ததால இது பர்சோனிஃபிகேஷன். பர்சோனிஃபிகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரில்லாத ஒரு விஷயத்துக்கு ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுத்தாங்கன்னா அது பர்சோனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ சிட்ஸ் ஹெவிலி சிட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்சோனிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல என்னன்னா இந்த லேடி வந்து எப்போவுமே தான் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டிபெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஷீ இஸ் ஸ்டில் பேர்டன் பை த வெயிட் ஆஃப் த ரிங். வெயிட் மீன்ஸ் ஷி வாஸ் ட்ராப்ட் தட் ஹாஸ் பீன் ஃபாலன் அப்பான் ஹர் இன் ஹர் மேரிட் லைஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேரிட் லைஃப்ல இவங்க ட்ராப் ஆகி அப்படியே இருக்காங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த ரிங்கை பார்க்கும்பொழுதெல்லாம் இவங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு அபியூசிவ் மேரேஜில் மாட்டிக்கிட்டேன்றதை அவங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. She has been living a demanding life and fulfilling the demands of her husband. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டிங் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையே வாழவே இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டான்ஸாவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லிட்டரரி டிவைஸ் ரைமிங் ஸ்கீம் AABB. அதுக்கப்புறம் அலிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃப்ளட்டரிங் FF. அலிட்ரேஷன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் வேர்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஒரே லைனில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் லைனில் மேசிவ் வெயிட் ஹைப்பர் போல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் லைனில் வந்து சிட்ஸ் ஹெவிலி அந்த சிட்ஸ்ன்றது வந்து பர்சோனிஃபிகேஷன். சரி வாங்க தேர்ட் ஸ்டான்ஸாவுக்கு போயிடலாம். When aunt is dead, her terrified hand will lie still ring with ordeals she was mastered by. The tiger in the panel that she made will go on prancing, proud and unafraid. So in the stanza la pathina when aunt is dead ivanga irandu pona kuda avangaloda kaiyila irakkudiya and uncle's wedding band bandu pathina kandipa adiliye na irukum abindra solranga. So adu irukiradha paakumbodhala ivanga vandu mastered by abindradha yen solranga nu pathina ivangaloda avanga husband ku ivanga thirumbavume vandu or adimiya da irukanga endradha solranga. Her wish to live a free fearless life is indicated by her choice of design. ஸோ இவங்களுடைய விஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃபியர்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கையை வாழணுன்றத நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த டைகருடைய டிசைனையும் அவங்க வரைஞ்சிருக்காங்க. இட் ஷோஸ் ஹர் இன்னர் மோஸ்ட் டிசையர் ஆஃப் பீயிங் ஸ்ட்ராங் ஃபியர்லெஸ் விச் ஹாஸ் பீன் ஓவர் பார்ட் பை ஹர் ஹஸ்பண்ட். ஹர் ஃப்ரைட்டன் ஷேக்கிங் ஃபிங்கர்ஸ் வில் பி புட் டு ரெஸ்ட் பட் ஸ்டில் ஈவன் ஆஃப்டர் த ரிங் ஷால் ரிமைன் ஆன் ஹர் ஹேண்ட். ஹர் ஹஸ்பண்ட் ரூல் ஓவர் ஹர் இஸ் நாட் எட் ஓவர். அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ரிங் அவங்க ஹஸ்பண்டுடைய ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுன்றத நினைவுபடுத்திட்டே இருக்குமே தவிர அது எப்போவுமே இறந்து போனதுக்கு அப்புறமும் அது முடியாதுன்றத அது நினைவுபடுத்துதான் அந்த ரிங் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஹர் டெத் ஹர் டிசையர் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ஃபியர்லெஸ்னஸ் ஷால்
remain alive in the tigers which she has embroidered. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க என்னதான் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க ஒரு அடிமையான வாழ்க்கைன்றத நினைவுபடுத்திட்டே இருந்தாலும் அந்த டைகர் அவங்க எம்ப்ராய்டர் பண்ண அந்த டைகர் மூலயமா அவங்க அவங்களுடைய டிசையர் ஃப்ரீடமும் ஃபியர்லெஸ்ஸையும் அந்த டைகர் மூலயமா அந்த தாட் ப்ராசஸ் மூலயமா அவங்க வாழ்ந்துருவாங்க அப்படின்றத சொல்லி இந்த போமை நமக்கு முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டாவில் இருக்கக்கூடிய போய்டிக் டிவைசஸ் ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிபி. அலிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ப்ரவுட் பி வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த போம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.